இந்திய தொழில் கூட்டமைப்பு சார்பில் 6வது தேசிய உயர்கல்வி மாநாடு நடைபெற்றது. இந்திய தொழில் கூட்டமைப்பு சார்பில் 6வது தேசிய உயர்கல்வி மாநாடு தனியார் ஹோட்டல் அரங்கத்தில் நடைபெற்றது. எதிர்காலத்திற்கான வேலைகளுக்கு உயர்கல்வியை மறு ஆய்வு செய்தல் என்ற கருவின் கீழ் இந்த மாநாட்டில் கலந்துரையாடல் நடைபெற்றது. இதில் தொழில்துறையைச் சேர்ந்த முன்னணி நிறுவனங்களின் நிபுணர்கள், கோவை மாநகரத்தில் உள்ள கல்வித்துறை சார்ந்த பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். இருதரப்பிலிருந்தும் எதிர்கால கல்விக்கு தேவையான அம்சங்கள் பற்றிய கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. இந்திய தொழில் கூட்டமைப்பு கோவை மண்டலத்தின் முன்னாள் தலைவர் அர்ஜுன் பிரகாஷ் வரவேற்பு உரையாற்றினார். இந்த மாநாட்டின் தலைவரும் மற்றும் ஜிஆர்ஜி கல்வி நிறுவனங்களின் தலைவருமான நந்தினி ரங்கசாமி இந்த மாநாட்டில் பேசுகையில், வேகமாக மாறி வரும் உலகத்தில் நம்முடைய மாணவர்கள் சிறக்க வேண்டுமென்றால் அதற்கு கல்லூரிகள் அவர்களுக்கு தேவையான பயிற்சிகளை வழங்க வேண்டும் என்றார். நிகழ்ச்சியில் ஸ்ரீகிருஷ்ணா கல்வி நிறுவனங்களின் தலைவர் மலர்விழி பேசுகையில், கல்வி என்பது வெறும் பாடத்திட்டத்தில் உள்ள பாடங்களை கற்றுக் கொடுப்பதாக மட்டுமில்லாமல் வெவ்வேறு துறை சார்ந்த பாடங்களில் உள்ள சிறப்பு அம்சங்களையும் அத்துடன் உயர்ந்த நற்பண்புகளையும் இன்றைய கால மாணவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என தெரிவித்தார். பல திறன்களை மாணவர்கள் பெற கல்வி நிறுவனங்கள் தங்கள் பாடத்திட்டங்களை அதற்கேற்ப அமைக்க வேண்டும் எனவும், வகுப்பறைகள் என்பது ஆசிரியர் மட்டும் பேசும் இடமாக இல்லாமல் மாணவர்கள் விவாதிக்கும் தளமாக இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். இந்திய தொழில் கூட்டமைப்பின் தமிழ்நாடு சபை துணைத் தலைவர் சங்கர் வானவராயர் இந்தியா ஸ்கில்ஸ் அறிக்கையை மேற்கோள் காட்டி பேசுகையில், இந்தியாவில் கல்லூரி படித்து வெளிவரும் 52% பட்டதாரிகள் பணி அமர்த்தப்பட முடியாத நிலையில் உள்ளனர். எனவே நம்முடைய பாடத்திட்டம், கல்லூரியின் கலாச்சாரம் அனைத்தும் சர்வதேச தரத்திற்கு உயர்த்தப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். துவக்க உரை வழங்கிய ஸ்ரீ சிவசுப்பிரமணிய நாடார் பொறியியல் கல்லூரியின் தலைவர் கலா விஜயகுமார் பேசுகையில், தொழில்துறை என்பது அதன் முதல் அத்தியாயத்தில் நீராவி மூலம் இயங்கும் சக்தியை கொண்டிருந்தது. அதன் பின் 2ஆம் அத்தியாயத்தில் மின்சாரம், 3ஆம் அத்தியாயத்தில் மின்னணு சாதனம் மற்றும் இணையதளம், தற்போது 4ஆம் அத்தியாயத்தில் இணையதள சக்தியால் இயங்கும் சாதனங்கள் என மாறியுள்ளது. அதற்கு ஏற்ப கல்வியும் மாற வேண்டும் என்பதுதான் எதிர்பார்ப்பு. இந்தியாவில் கல்வி இன்னும் 2ஆம் அத்தியாயத்தில் தான் உள்ளது. தொழில்துறையில் 4.0 அத்தியாயத்தில் இந்தியா சிறக்க மாணவர்களை மனப்பாடம் செய்து ஒப்புவிக்கும் நிலையில் இருந்து புதிது புதிதாக சிந்திப்பவர்களாக உருவாகிட வேண்டும். மாணவர்களை மையமாக வைத்து எதிர்காலத்தில் வரப்போகும் மாற்றங்களுக்கு ஏதுவாக அவர்களை தயார் செய்ய வேண்டும் என்றார். இந்நிகழ்வில் பல்வேறு கல்லூரிகளின் முதல்வர்கள், இயக்குநர்கள், பேராசிரியர்கள் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர்.